வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. கொள்ளை கும்பல் செயல்படுவது எப்படி என்பதை திரைப்படங்களில் பார்த்திருப்போம். ஆனால் அதை விஞ்சும் வகையில் நிஜத்தில் கொள்ளையடித்து நடுக்காட்டில் புதைத்து வைத்த நகைகளை முருகனை வைத்து போலீசார் மீட்கும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. 12 கிலோ தங்க நகைகள் மீட்கப்பட்டது. எப்படி? கொள்ளையடித்த நகைகளை எப்படி பதுக்கி வைத்திருப்பார்கள் என்பது வெளி உலகத்திற்கு இதுவரை காட்டப்படாத காட்சிகள். முதல் முறையாக கொள்ளை கும்பல் தலைவன் முருகன் லலிதா ஜுவல்லரியில் கொள்ளையடித்த நகைகளை போலீசார் மீட்ட காட்சிகள் இவை. காவிரி ஆற்றங்கரையை ஒட்டி அமைந்துள்ள வனப்பகுதியில் முருகன் அடையாளம் காட்டிய இடத்தில் போலீசார் மண்வெட்டியால் தோண்ட ஆரம்பித்தனர். அப்போது தென்பட்ட கருப்பு பையை திறந்து பார்த்தபோது மொத்தமும் ஜொலிக்கும் தங்க நகைகள் இருப்பதை பார்த்து போலீசாரே மிரண்டு போயினர். இது மட்டுமல்லாது, முருகனை பெங்களூருக்கு அழைத்து சென்ற போலீசார் அவரிடம் இருந்து மீட்ட நகைகளை வரிசைப்படுத்தி காட்சிப்படுத்தினர். அந்த காட்சிகளை ஒப்பிடும் போது தங்க நகை கடைகள் தோற்றுவிடும் என்றே சொல்லும் வகையில் பிரம்மாண்டமாக இருந்தது. இதுவரைக்கும் திருவாரூர் முருகனிடம் இருந்து 11 கிலோ தங்கம், 1/2 கிலோ வைரம், 37 கிராம் பிளாட்டின நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக பெங்களூரு போலீசார் தெரிவித்துள்ளனர். இவற்றின் மதிப்பு 5 கோடி என்கின்றனர் போலீசார். மேலும் முருகன் கும்பல் கொள்ளையடிக்க பயன்படுத்திய டவேரா காரையும் பெங்களூரு போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். தற்போது தெற்கு பெங்களூரு பொம்மனஹள்ளி காவல் நிலையத்தில் வைத்து முருகனிடம் விசாரணை நடந்து வருகிறது. அந்த காவல் நிலையத்தில் மட்டும் முருகன் மீது 89 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. பெங்களூரு சுற்று வட்டாரங்களில் மட்டும் 115 வழக்குகள் இருப்பதால் அவை தொடர்பாகவும் முருகனை காவலில் எடுத்து பெங்களூரு போலீசார் விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். தற்போது வரை முருகன் பெங்களூரு போலீசாரின் கஸ்டடியில் இருப்பதால் தமிழக போலீசார் அவரை காவலில் எடுத்து விசாரணை செய்ய வாய்ப்பு கிடைக்கவில்லை. இதனால் முருகன் தலைமையிலான கும்பல் தமிழகத்தில் நடத்திய கொள்ளை சம்பவங்கள் குறித்த முழுமேலை இந்த கொள்ளை சம்பவத்தில் முருகன் சரணடையாவிட்டால் அடுத்தடுத்து 30 இடங்களில் கொள்ளை சம்பவங்களை நாடு முழுவதும் அரங்கேற்றி வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிட வேண்டும் என்பதுதான் முருகனின் மாஸ்டர் பிளானாக இருந்தது என்கின்றனர் போலீசார். ஆந்திராவில் 10 மேற்பட்ட வங்கி கொள்ளைகளில் தேடப்பட்டு வந்தவர் முருகன். கர்நாடகாவில் பனஸ்வாடி, மடிவாலா, அமிர்தஹள்ளி, நீலமங்கலா, ஆனைக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் பெரிய அளவில் கொள்ளையடித்த வழக்குகளிலும் முருகன் தேடப்பட்டு வந்தார். பார்க்க நோஞ்சான் போல காட்சியளிக்கும் முருகனுக்கு 45 வயது என்று சொல்லும் போலீசார் முருகன், பாலமுருகன், சிவகுமார், சிவா என பல்வேறு பெயர்களில் சுற்றி திரிந்துள்ளதை கண்டுபிடித்துள்ளனர். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கொள்ளை நகைகள் புதைக்கப்பட்ட இடத்திலிருந்து மீட்கப்படும் காட்சிகள் இதுவரை இந்திய குற்ற வரலாற்றிலேயே வெளிவந்ததில்லை. 4 மாநில போலீசாரால் தேடப்பட்டு வந்த முருகன் ஒரு வழியாக போலீசின் பிடியில் சிக்கியதும் வரலாறுதான். நகைகள் மீட்கப்பட்ட காட்சிகளும் வரலாறுதான். 4 மாநிலங்களில் உள்ள வழக்குகளிலும் முருகனுக்கு தொடர்பு இருப்பதால் தமிழக போலீசார் அவரை காவல் விசாரணையில் எடுத்து விசாரிக்க மேலும் தாமதப்படலாம் என தெரிகிறது. அவ்வாறு தாமதப்பட்டால் தமிழக கொள்ளை வழக்குகளில் முடிவு காண்பதற்கு சிக்கல் ஏற்படலாம் என்கின்றனர் போலீசார்.